பயிற்சி 1 புள்ளி பயிற்சி 4.1 இருக்கிறேன். ரெண்டாவது சம் தான் பார்க்க போகிறோம். பின்வரும் ஒவ்வொரு அடிக்கோடிட்ட பகுதியும் சதவீதத்தில் குறிப்பிடுகின்றன இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனிப்பு ரொட்டியில் ஒரு பாதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது நம்ம பர்சன்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குறுக்கி சொல்லியிருக்காங்க. இப்போ இனிப்பு ரொட்டி ஒரு கேக் இருக்குதுன்னா அந்த கேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேக் பார்த்து 100% இருக்குது. அதில் பாதி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வழங்கப்படுகிறதுன்னு இருந்துச்சுன்னா பாதி மட்டும் எடுத்துட்டோம்னா, இப்போ 100%ல் பாதி வந்துட்டு எவ்வளவுன்னா 2 பேர் இருக்கணும்னா நமக்கு 50. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 50%. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியில் அபர்ணா 10க்கு 7.5 புள்ளிகள் பெற்றாள்னு இருக்குது. 10க்கு 10% கொடுப்பீர் சொல்லியிருக்காங்க. 10க்கு எவ்வளோ பெறாங்க, 7.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நம்ம 100 மல்டிப்ளை பண்ணணும் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 7.5 × 10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 75 கிடைக்கும். இப்போ 75%. சிலையானது தூய வெள்ளினால் செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. தூய வெள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா 100% வந்துட்டு பார்த்திங்கன்னா தூய வெள்ளினால் செய்யப்பட்டது. ஏன்னா முழு மதிப்பு தானே எடுத்திருப்போம், அது வந்து நம்ம 100 தானே எடுத்திருப்போம். அடுத்தது, 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டார்னு சொல்லியிருக்காங்க. சதவீதத்தில் குறிப்பிட 50 மாணவர்களை 48 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா விளையாட்டில் கலந்து கொண்டதுனால இன்ட்டு 100. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1 × 5 = 2 × 10. அப்போ 48 × 2 அப்போ நம்ம பெருக்கணும்னா 8 × 2 = 16, மிச்சம் 1 × 4 = 8 × 8 = 9. அப்போ 96%. அடுத்தது, 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வு செய்யப்படுவார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும், அப்போ அது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100 மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 3 எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது. அடிக்க முடியாதனால 200/3 இருக்கும். அந்த 200 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வகுக்கணும். வகுத்தோம்னா ஃபஸ்ட்டு வேலையோட 2 எடுத்துக்கணும். அந்த 2 எடுத்துக்கிறப்ப 6 × 18 மீதி 2, அந்த 0 இங்கே போகிறோம். அப்போ 6 × 18 = 2 இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 66 வந்துட்டு ஈவு இங்கே போட்டுக்கிறோம். மீதி வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போட்டு பகுதியை வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 அதே தான் வரும். இந்த 3 இங்கே போட்டுக்கிறோம் பர்சன்டேஜ்.